இந்த கைசிக நாடகம் 4 மணி நேரம்னு சொன்னா நம்பவே முடியலங்க. 4 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. விடிய விடிய நடக்கிற இந்த நாடகத்தை இவ்வளவு மக்களும் ரசிச்சு பாக்குறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் தான், இது வெறும் நாடகமா அவங்க பார்க்கல, இது மூலமா அந்த அழகியை நம்பியை தரிசிக்கிறதா இந்த மக்கள் நம்புறாங்க. அனிதா நத்தனம் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் மேடம். வணக்கம். நேற்று வந்து இந்த கைசிக நாடகத்தை பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அதுக்கு முக்கியமான காரணம் நீங்களும் ஒருத்தர், அதுக்காக முதல்ல உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். முதல்ல இந்த கைசிக நாடகம் வந்து இப்படி ஒரு நாடகத்தை இங்கே நடத்தணுன்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டுச்சு? இது நிறைய வருஷமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு ஒரு பழக்கம், இந்த கோவிலுக்கு ஒரு பழக்கம், இந்த கிராமத்துக்கு ஒரு பழக்கம். இந்த கோவிலுக்கு என்ன புதுமையாக எடுத்து சொல்கிறதுக்கு, இந்த நாடகத்தில் 4 கேரக்டர்ஸ், அதில் முக்கியமான பாத்திரங்கள் நம்பாடுவான் பக்தர், பெருமாள், அந்த ரெண்டு பாத்திரங்கள் பெண் தாசிகள் தான் எடுத்திருக்காங்க. இப்போது பொதுவாக நம்ம நாடக இத்திஹாசத்தில் பார்த்தா கதகளி, யக்ஷகனா, திருக்குத்து, அதில் பொதுவாக எல்லாரும் ஆண்கள் தான், பெண் பாத்திரங்கள் ஆண் பாத்திரங்கள் எல்லாரும் ஆண்கள் தான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கோவிலில் புதுமையாக பெண் தாசி தான் ஆண் பாத்திரத்தை எடுக்கிறாங்க. அதனால் அது அது ஒரு புதுமை. அப்புறம் இது ஒரு கைசிக்கு ஏகாதசி, மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி மாதிரி ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அந்த ஏகாதசியில் வைணவ சம்பிரதாயத்தில் ஜாகர விரதம் எல்லாம் அந்த மாதிரி பார்த்துட்டு, அந்த ஜாகரத்துக்கு எப்படி எந்த மாதிரி நிகழ்ச்சி ஜனங்களுக்கு கொடுக்கலாம், அதுக்கு ஒரு ஒரு கதை வந்திருக்கு. இந்த கோவில் சம்பிரதாயம் தலப்புராணம், நம்பாடுவான்னு ஒரு பக்தர், விஷ்ணு பெருமாள் மாதிரி மேலே ஒரு பயங்கர ஒரு ஆர்வம், அவருக்கு அந்த பக்தி பாடல் பாடுற ஒரு கதை. அந்த கதையில் பிரம்மராட்சசன், அந்த தடங்கள், அந்த பக்தருக்கு போய் நான் பெருமாளுக்கு நான் போய் அர்ப்பணம் பண்ணணும், நான் என் சேவை சங்கீதம் மூலமாக சேவை பண்ணணும், அது அது ஒரு கதை. இந்த கதைக்கு என்ன ஒரு அமோகமான ஒரு விஷயம்னா, பாட்டு சங்கீதம் மூலமாக பீஸ் வர முடியுமா, அமைதி வர முடியுமா? ஸோ அதனால் இது ரொம்ப ஒரு மாதிரி அழகான கதை. வசனம் ரொம்ப அழகாக இருக்கும், இந்த நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த வசனம்,
இப்போ ஊர்ல எல்லாருக்கும் இந்த 13 வருஷத்துல வசனமே ஒரு மாதிரி மனப்பாடம் இருக்கு. வாரும் பிள்ளை ராட்சசனே, வாரும் பிள்ளை பாகவதனே, அந்த மாதிரி அங்க கேரக்டர்ஸ் எப்ப மேடையில சொல்றச்ச ஜனங்கள் எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க, நீங்க பாத்திருப்பீங்க. ரொம்ப ஆர்வமா எல்லாருக்கும் கதை தெரிஞ்சுண்டு. ஸோ நாட்டிய நாடகம் விட இது ஒரு ஒரு அர்ப்பணம், ஒரு ரிச்சுவல், அந்த மாதிரி பெருமாள் எதிர இருந்து தானே பண்ணுறாங்க. அதனால் நம்ம டான்ஸ் ட்ராமான்னு நம்ம சொல்ல முடியாது. கைசிக்கி நாடகம் ஜாகரவிரதம் கார்த்திகை மாதத்தில் கைசிக்கி ஏகாதசி அன்னைக்கு ஜனங்கள் எல்லாருக்கும் எல்லாரும் வந்து இந்த மாதிரி கதை கேட்டு ஒரு நாடகம் வசனத்தோட பார்த்து ரசித்து மறுநாள் காலத்தால் கோவில் பிரசாதம் எடுத்துட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது ஒரு சம்பிரதாயம். எனக்கு அந்த வாய்ப்பு எப்படி வந்ததுன்னா, என் கொள்ளுத்தாத்தா டிவி சுந்தரமங்கார் 1955 வருஷம் வரைக்கும் அவர் நிறைய ஊக்கம் கொடுத்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அவர் காலமான அப்புறம் நிறைய வருஷமாக ஒரு மாதிரி அழிஞ்சு போயிடுத்து கவனம் இல்லாமல். அதனால் எனக்கு ஒரு 1994-95 கூத்துப்பட்டறை முத்துசுவாமி நாமுத்துசுவாமி சாரும் பேராசிரியர் ராமானுஜம் ரெண்டு பேரும் எனக்கு ஒரு நாள் என் ஆஃபீஸ்க்கு வந்து, உங்கள் கிராமத்தில் ஒரு ரொம்ப புதுமையான ஒரு அற்புதமான ஒரு நாடகம் சம்பிரதாயம் இருக்கே உங்களுக்கு தெரியுமா? தெரியவே இல்லையே, இவ்வளோ வருஷமாக நான் வந்துட்டுருக்கேன் திருக்குறங்குடிக்கு, யாரும் எனக்கு கைசிக்கி நாடகம் பற்றி யாரும் சொல்லலையேன்னு எனக்கு ஒரு மாதிரி அபூர்வமாக. 94 இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு உங்களுக்கே தெரியும். ஆமாம், எனக்கே தெரியும். சரி சரி சரி. அதனால் அவங்க சொல்லி சரி நான் அப்புறம் வந்து இங்கே திருநெல்வேலி மதுரையெல்லாம் சொல்லி போய் பாருங்கோ. அந்த முதல்ல நான் எடுத்த டாக்குமெண்டேஷன் 1995-96 இந்த கைச்சிங்க இன்னும் இருக்கு கண் எதிர. ஒன்றுமே நடக்கலை. 4 உட்காந்துட்டுருக்காங்க அங்கே மேடையில், 3 பேரும் 4 பேர். ஒரு ஸ்கிரிப்ட் இல்லை, ஒன்றுமே இல்லை, என்னமோ பேசின்னு இருக்காங்க, முனகின்னு இருக்காங்க, 4 பார்த்துட்டு இருக்காங்க. அதுதான் அந்த நிலைமையில் இருந்தது. ரொம்ப பரிதாப நிலைமையில் இருந்தது. நம்ம மெதுவாக மெதுவாக தோண்டி நோண்டி 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 எங்கே அந்த ஸ்கிரிப்டே தேடுறதுக்கு நமக்கு 1.5 ஆச்சு. கண்டிப்பாக. ஆமாம், எல்லாம் நிறைய பேரோட பேட்டி எடுத்து, அப்புறம் இருக்கிற கோவிலோட சம்பிரதாயமான இருக்கிற தாசிகள் கலைஞர்கள் எல்லாம் தேடி, அதனால் நமக்கு இந்த மாதிரி இருந்திருக்குமா அந்த மாதிரி இருந்திருக்குமா ஒரு யோஜனை பண்ணி, இப்போ புதுப்பிக்கிற பொறுப்பு ஒரு பெரிய பொறுப்பு. நம்ம ரிவைவல்னு எடுத்தால் அந்த பழைய காலத்து மாதிரி அப்படியே அதே எக்ஸாக்டாக இருக்க முடியாது. அதனால நம்ம எந்த மாதிரி இருக்க முடியும் இந்த கைசிக்கத்துக்கு, அதுக்கே ஒரு உண்மை இருக்கணும். அந்த உண்மையும் குறையாம அதே நேரத்தில் சுவாரஸ்யத்தை கொஞ்சம் கூட்டி இப்போ இருக்கிற நம்ம ஜனங்களுக்கு ஒரு மாதிரி பிடிக்கிற வகையில் நம்ம ஒரு 4.5-5 நம்ம கிட்டத்தட்ட தயார் பண்ணோம். இப்போ 13 அப்புறம் இன்னும் மெருகு ஏறின்னு தான் இருக்கு. நாட்டிய கலைஞராக நீங்கள் வந்து நிறைய உயரங்களை தொட்டிருக்கீங்க, இருந்தாலும் நலிஞ்சு போன ஒரு நாடகத்தை வந்து அதுக்கு உயிர் கொடுத்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கீங்க. உங்களோட எல்லா முயற்சிகளும் மென்மேலும் வெற்றி பெற கடவுளை வேண்டிக்கிறோம். இவ்வளோ தூரம் எங்களோட கேள்விக்கு உண்மையாக பதில் சொன்னதுக்கும்